வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இதில் வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு மெசேஜில் ஒரு பிரபலமான டெம்ப்ளேட் உண்டு. ரெண்டு, நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு ஆரம்பிப்பான். அதில் வந்து என்னடான்னா, எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கிறது, மோடி பிரதமரான பிறகு இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கடன் வாங்கலை, இது இல்லாமல் எல்லா கடனையும் தீர்த்துட்டாரு அப்படின்னு ஒரு மெசேஜ். அதே போல் இன்னொரு டெம்ப்ளேட்டு, அது வந்து என்னடான்னா, நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கும். அதில் நல்லா ஞாபகம் இருக்கிற மெசேஜ் எதிரானா, இந்த புருஷன் சாப்பிட்ட இலையில் பஞ்சாதி சாப்பிடணும், எச்சலை அதுக்கு என்னென்னமோ சொல்லியிருந்தான். புருஷன் சாப்பிட்டப்ப அந்த ஹார்மோன் அதில் மிச்சம் இருக்கும், அது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இப்போ கொஞ்சம் சீரியஸாக, முன்னோர்கள், முன்னோர்கள், முன்னோர்கள்னால் யார்? இன்றைக்கி நாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அப்படி அந்த காலத்தில் இருந்த வசதி வாய்ப்புகள், விஞ்ஞானம், அதை பொறுத்து வாழ்ந்தவங்க, அவ்வளோதான். அவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது. இதுதான் வந்து பெரியார் ரொம்ப அழகாக சொல்வார், உன்னுடைய தெய்வங்கள், உன்னுடைய குருமார், உன்னுடைய ஆசிரியர்கள், உன் பெற்றோர்கள், இந்த வெங்காயம் விளக்கு மாற்று எல்லாத்த விட உன் பகுத்தறிவு உயர்ந்தது அப்படின்னு சொல்வார். அது பெரியார்லாம் வேறு லெவல், அது ஒரு பக்கம். அதே நேரத்தில் நம்ம முன்னோர்கள் சொன்னது எல்லாமே டக்கால்ட்டியா அப்படின்னா இல்லை. சிலது சிலது கால மாற்றத்தின் காரணமாக காலாவதி ஆயிருக்கலாம். நம்ம சிவாஜி சார் படம் தான் நினைக்கிறேன், அண்ணன் ஒரு கோவிலா, அந்த படத்தில் வந்து யாரோ ஒரு அம்மா வந்து சொல்லும், ஏன்பா இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க ஒரு மருமக வந்தால் நல்லா இருக்குமேனு. அதுக்கு சிவாஜி சொல்வார், விளக்கேற்றுறதுக்கு மருமக இருக்கு, சீட்டா ஃபை தீப்பட்டி போதாதாட்டு. அந்த காலத்துலேயே நக்கல் அடிச்சிருக்காங்க பாருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இந்த முன்னோர்கள் இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அது எப்படி காலாவதி ஆயிடுச்சு, இந்த கேட்டகரியில் ஒரு ரெண்டு பாயிண்ட்டை பார்க்கலாம். இப்போ உதாரணமாக இந்த பெண்கள், பெண்கள் வந்து இந்த கை வளையல் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கான், அது எதுக்கு? அதுவும் வந்து கோல்டு, அது எதுக்குன்னா, இந்த பெண்களுக்கு வந்து இந்த காலத்திலேயே, அதாவது பசுமை பொறிச்சி வெண்மை பொறிச்சி எல்லாம் வந்து இந்த காலத்துலேயுமே வந்து ஹீமோக்ளோபின் குறைவாக தான் இருக்குது. அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அதுவும் அந்த காலத்தில் ஃபேமிலி பிளானிங்கெல்லாம் கிடையாது, கச்சா முச்சான்னு வருஷா வருஷம் பெற்று தள்ள வேண்டியது தான். அதுக்கு காரணம் என்னடான்னா, அந்த காலத்தில் வந்து யாரை கேட்டாலும் எத்தனை குழந்தைங்க என்ன பெற்றது, 12 தக்கனது இத்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு காலகட்டம் அது. இன்றைக்கி விஞ்ஞான முன்னேற்றத்தின் காரணமாக இந்த தடுப்பூசிகள், அதே போல் வந்து இந்த தாய் சேய் நல திட்டங்கள் இதெல்லாம் வந்ததுனால அந்த இறப்பு சதவீதம் குறைஞ்சிருக்கு. அதை கூட வந்து சொதப்புறதுக்கு வீட்டில் பிரசவம் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு கும்பல் ஆரம்பிச்சிருக்கு. அவனுங்க நாசமுத்து போட்டா இந்த வளையல், வளையல் மேட்டருக்கு வரேன். இந்த பெண்களுக்கு வந்து என்னடான்னா, இந்த ஹீமோக்ளோபின் குறைபாடு, இதன் காரணமாக என்ன ஆகண்டானா, உடல் பருமன் அது கூடிக்கிட்டே போகும். இப்போ வந்து நீங்கள் பிளாஸ்டிக்லேயோ இல்லை உமா கோல்டுலேயோ இப்படி போட்டிங்கன்னா அது டைட்டானதான், தூக்கி போட்டு வேற வாங்கிடுவீங்க. ஆனால் கோல்டுனால் வந்து அதை மாற்றுறதுக்கு போகும். அப்போ யோசிப்போம், யோசிப்போம், ஏன்னா இந்த வலையில் இவ்வளோ லூஸாக இருந்தது, இப்போ ஏன் இவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு. அது ஒரு பாயிண்ட்.
அதே போல் காலாவதி ஆகிட்டதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ வந்து வெள்ளிக்கிழமை ராத்திரி விளக்கு வச்ச பிறகு குப்பையை வெளியே கொட்டாத அப்படின்னாங்க. அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அதாவது வந்து இந்த பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிப்பாங்க. இப்போ அந்த காலத்துலலாம் கல் வச்ச நகை தான் ஃபேஷன். இப்போ கூட இருக்கோ என்ன கருமோன்னு நமக்கு தெரியாது. அந்த கல் வச்ச நகையில் எண்ணெய் இறங்கிடும், எண்ணெய் இறங்கிடும். அதனால் வந்து நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பாங்க. இப்போ அந்த செனரியாவை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சிக்கணும். ஜாயின்ட் ஃபேமிலி, ஒரு 7 மருமக, சின்ன மாமியார், பெரிய மாமியார், பெரிய மாமனார், சின்ன மாமனார், இப்படிலாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாம் கும்பலில் கோவிந்தா தானே. மாமியார் வந்து சாந்தா தண்ணி காஞ்சிருச்சுப்பா அப்படின்னா படபடபடபடன்னு கைட்டி வச்சுட்டு ஓடணும். அப்போ அந்த நேரத்தில் இந்த திருகாணியோ மூக்குத்தியோ ஏதோ தவறி போய் தவறி கீழே எடுத்துருச்சுன்னு வைங்க. இப்போ இதோடு வந்து நாளைக்கு காலையில் தான் வந்து தேடுவாங்க. அப்போ வந்து எதனா காணலன்னா குப்பையில் தேடி பொறுக்கி எடுத்துக்கலாம். வெளியே கொட்டியாச்சுன்னா போயிடும். அது லாஜிக். அதுக்கு காரணம் அந்த காலகட்டத்தில் வந்து மின்சாரம் கிடையாது ஒன்று. இப்போ இந்த காலத்தில் வந்து தாய்க்குளம் தாலியே கைட்டு ஹேங்கரில் வச்சுட்டு தான் வந்து படுக்கிறாங்களாம். கருத்து கணிப்பு அப்படி இருக்கும்போது எதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது. அதே போல் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நான் ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்னடா, நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு முட்டாள்தனமான விஷயங்களை எல்லாம் சொல்லுவான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யோசிக்கணும். இப்போ ராத்திரியில் ஜோசியம் பார்க்காத ஏன்? அந்த காலத்தில் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்கல. இப்போ வந்து சா சூ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏழு சனி இருக்காருன்னு வைங்க, ஜோசியர் வந்து அதை சூன்னு புரிஞ்சுக்கிட்டு பலன் சொன்னால் எல்லாம் தலைகிழா போயிடும். அதுக்காக அதே போல் விளக்கி வச்ச பிறகு கொடுக்கல் வாங்கல் பண்ணாத, அது அந்த காலத்தில் எல்லாமே வந்து இந்த என்ன சொல்கிறது வாஷர் மாதிரியே இருக்கும். காயின்ஸ் எல்லாம் அது வந்து ஒரு கம்பியில் போட்டு கோத்து வச்சுருப்பான். இப்போ இன்றைக்கி அந்த கருமெல்லாம் வந்துருச்சு. 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா எல்லாம் ஒரே கருமமாக கிடக்கு. இப்போ அதுக்காக அந்த காலகட்டத்தில் விளக்கு வச்ச பிறகு கொடுக்கல் வாங்கல் பண்ணாத அப்படின்னாங்க. விளக்கு வச்ச பிறகு ஜோசியம் பார்க்காத. அதே போல் இந்த வெள்ளிக்கிழமை குப்பையை வெளியே கொட்டாத. இப்படியாக இது புரிஞ்சிக்கணும். ஏன் எதுக்கு, ஏன் எதுக்கு? இப்போ ஒரு ஆம புகுந்த வீடு, ஆம புகுந்த வீடு உருப்படாது அப்படிம்பாங்க. அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அதாவது ஆமைங்கிறது ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ. அது வந்து படி ஏறி உள்ளே வரணுன்னா 6 நாள் பிடிச்சிருக்கோம். அதை கூட பக்கிங்க கண்டுக்கலன்னா அந்த அளவுக்கு பொறுப்பற்ற நாயகி அந்த குடும்பத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் அந்த குடும்பம் எப்படி உருப்படும்? இதுதான் லாஜிக். ஆகவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்தாலும் இல்லை எந்த பக்கி சொன்னாலும் அதில் லாஜிக் இருக்கா பாருங்கள். காலதேச வர்த்தமானங்கள் அந்த மாற்றத்துக்கு இந்த பாயிண்ட் நிற்குதா பாருங்கள், அப்புறம் ஏற்றுக்கோங்க. நன்றி, வணக்கம். சித்தோரிலிருந்து உரிய சொல்லுங்கள்.